வணக்கம். அடுத்தது வடலூர் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அவர் வந்து இங்கே தான் சென்னையில் தங்கியிருந்தாங்க. தந்தையார் இறந்துட்டார். அண்ணன் சபாபதி தான் அவரை வந்து பாதுகாக்கிறாரு. ஏழுகிணற்று பக்கத்தில் தான், கந்தகோட்டம் பக்கத்தில் தான் அவர் சிறுபிள்ளையாருக்கு பிறந்தார். 6 வயதாச்சு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இவர் கொஞ்சம் யோசனையாக இருந்தது. போனார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாமல் ஒரையும் பிள்ளாங்க சொல்ல வேண்டாம்ங்கிறத கேட்டார். சரின்னு வந்தார். நம்ம ஏன் இப்போ வேறு வாத்தியார்கிட்ட படிக்கிறோம், முருகப்பெருமான்கிட்டயே படிப்போமே அப்படின்ட்டு முருகப்பெருமான்கிட்ட அந்த படத்தை வச்சுக்கிட்டு இப்படி கும்பிட்டுக்கிட்டு ஆரம்பித்தாராம். ஒருமையுடன் திருமலர் இணைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெரும் நினைந்து புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநர் பிடித்து ஒழுக வேண்டும். மதமானவே பிடியாதிருக்க வேண்டும். மறு வெண்ணாசை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் என்கிற நெந்தி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்தில் உள்ள தலைமுகம் கந்த வேளே தன்முக தெய்வமணி உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே என்று சொல்கிறார் என்றால், அப்போது அவருக்கு பாட ஆரம்பித்தவர் தாங்க. ஒரு திருவருட்பாவை அவர் உருவாக்குவதற்கு முருகப்பெருமானே காரணமாக இருந்தார். அதுவும் உரைநடையில் அவருடைய மனுநீதி கண்ட புராணம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வள்ளல் பெருமான் அவ்வளோ பெரிய ஒரு சமரச சன்மார்க்க சங்கத்தை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறனை உருவாக்க காரணமாக இருந்தவரே முருகப்பெருமான் தான். தமிழுக்கு இத்தனை பெருமைகளை சொல்கிறாங்க. இப்போ பல பேர் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, அது வெளியே சொன்னால் பழிக்காதுன்றுவாங்க. அருமையான மூலிகை சொல்லுவாங்க, அது எங்கேயுமே கிடைக்காதும்பாங்க. அதனால் யாருக்கு என்னங்க லாபம்? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இதை நான் சொல்கிறத நீங்கள் குறித்து கூட வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, ஞாபக சக்தி வளரும். முருகன் குமரன் குகனன்று மொழின் துருகும் செயல்தன் துணவன் தருள்வாய் பொறுபும் கவரும் புவியும் பரவும் குருபுங்கவை என் குணபஞ்சரணை. முருகன் குமரன் குகனன்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் எனக்கு அப்படின்னு கேட்டு இந்த பாட்டை சொன்னால் நினைவாற்றல் கூடுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த ஒடி தமிழ்குடி என்றால் தமிழ்குடியின் முதற்கடவுள் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். நம்முடைய நாயன்மார்கள் முருகப்பெருமானுடைய பாடுகின்றார்கள். அதுலேயும் நங்கடம்பனை பெற்றவள் பங்கின் கடம்பன் ஒரு பேர் உண்டுங்க. முருகப்பெருமானுடைய பேர்களை நீங்கள் சொன்னீங்கன்னா எத்தனை இருக்குது தெரியுங்களா? திருமுருகாற்றுப்படையில் ஒரு 11 வரி முருகப்பெருமானுடைய பேர்கள் மட்டும் வருங்க. ஏன் நீங்கள் எதில் எடுத்துக்கங்களேன், கந்தசாஸ்திரி கவிதை எடுத்துங்க. சரவண பவனே, செயலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பௌமளி பவனே, அரிதிரு முருகா, அமராவதியை காத்துத்தேவர்கள் கடுஞ்சரியுறுத்தா, கந்தா குகனே, கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா, கடம்பா கடமனை, இதுமணி அடித்தே, இனியவேல் முருகா, தனிகாசலனே, தங்கரம் முதல்வா, பழனிப்பதிவாள் பாலகுமாரா, ஆவினன்குடிவேல் அழகிய வேளா, செந்தின்மான் செங்கல்ராயா, சமராபுரிவாள் சண்முகத்தரசே, எப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வந்தா ஒரு 22 வரியில் முருகப்பெருமானுடைய பேர்களை சொல்லலாம். என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் முருகன் வருவாருங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த கடைசி நேரத்தில் கூட முருகப்பெருமான் நம்முடைய கண்ணுக்கு எதிரே தோன்றி வேண்டியவற்றை தருவார் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்குது. அது உண்மையிலும் உண்மையும் கூட. எனவே குமரன் குன்றிருக்குமிடமெல்லாம் குமரர் இருப்பான் என்பது உண்மையானால் உலகெங்கும் இருக்கின்ற இயற்கையிலே முருகப்பெருமான் இருக்கின்றார். அந்த முருகப்பெருமான் அடியாரது உள்ளங்களில் எழுந்தருளுகின்றார். பாலமுருகனாக, வீரமுருகனாக, ஞானமுருகனாக வருகின்ற ஒரு கடவுள் முருகப்பெருமான் தாங்க. நான் பழனிக்கு 10 ஆண்டு காலமாக பாத யாத்திரை போகிறேன். குடும்பத்தோடு தான் போவேன். அப்படி போகிறப்ப நான் பார்த்துருக்கேங்க, 6 வயது குழந்தையும் வரும், 90 வயது பெரியவரையும் வருவார். அதுவும் போகிறபோது வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு ஒன்று 100,000 பேர் அரோகரா அப்படின்னு அந்த தைப்பூசத்தை நீங்கள் சொல்கிறப்ப அந்த காவடி ஆடுற ஆடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரத்தார் பெருமக்கள் அன்னைக்கு தான் வைர வேலை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த விபூதி இறக்க அன்னதானம் கூடிக்கிட்டே போகும். அப்படியே அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே கடல் தாண்டி சென்று தமிழையும் தங்களுடைய தொழிலையும் முன்னேற்றம் செய்தவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு உடன் சென்ற ஒரு கடவுள் யார் தெரியுமாங்க? முருகப்பெருமான் தான். அதனால தானே பத்தினி இருவரை விட்டு விட்டு நீ பாய்மரக்கல் கப்பலில் வந்து விட்டாயின்னு கண்ணாசன் எழுதுவார் வருவான் வடிவேலுங்கிற படத்தில். அப்படி எல்லாருக்குமான கடவுளாக திகழ்கின்ற, எல்லா யுகங்களிலும் கடவுளாக திகழ்கின்ற, தேவர்களின் சேனாதிபதியாக திகழ்கின்ற, தெய்வானையின் மணாளனாக திகழ்கின்ற, வள்ளியை மணந்தவனாக திகழ்கின்ற எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீங்களும் சொல்லுங்கள், முருகா
என்று ஒரு வார்த்தை சொன்னால், முருகா என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அதனுடைய பெருமைகளெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசுவதற்கான நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பிரணவம் தொலைக்காட்சி விரைவில் தோன்றியிருக்கிறது. முருகப்பெருமானின் அருளோடு அத்தனை பேருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.